கரகம் பாடுறதுல ரொம்ப பெருமை எனக்கு. ஆர்கேவுடைய பிரெயின் சைல்டு, அவருடைய லவ் பேபி, அது சிறப்பாக இத்தனை வருஷமாக ரொம்ப வாழையடி வாழையாக வளர்ந்துண்டு இசைக்கு வரும் அளவில்லாத அளவில் தொண்டு அவர் செஞ்சு விட சின்ன இடத்துல செஞ்சதுக்கு ரத்தியாகவும் அழகாகவும் பக்திபூர்ணமாகவும் பாவபூர்ணமாகவும் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. என்னுடைய நண்பர் நண்பர் அவருக்கு அம்மாம் அத்தனை நல்லதும் உண்டாகும். அவரால் நிறைய பேர் முன்னுக்கு வந்து சங்கீதத்துக்கு சிறப்பான தொண்டு, நிறைய வித்வான்களை பாட வச்சு அவர் மேடை, அதுதான் முக்கியமான தேவை. எந்த வித்வானுக்கும் பாடலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பாட முடியலாம், ஆனால் அவர் மேடை ரொம்ப தேவை. மேடை தான் வேண்டியது. நேற்றையும் பார்த்தோம், கர்நாடகாவிலேருந்து வந்து மஞ்சநாத க்ஷேத்திரத்துலேருந்து அவருடைய பாடல்களை பாடி என்னுடைய சிஷ்யன் பாரதியோட பாடிந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. கொஞ்சம் ரொம்ப அழகாக பாடினான். இத்தனை பேருக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது ரொம்ப ஆர்கிட்ட நானும் ரொம்ப நான் ஆர்கேன்னு சொல்கிறேன். நான் பசங்க கூட ராமகிருஷ்ணன் அவரும் நல்ல மாமேதி அவர் சாத்தியமான முன்ன நல்ல அளவு கடந்த ஞானம் எல்லாம் திறமை அத்தனையும் தெரிஞ்சவர். ரொம்ப பெருமைப்படுறேன் இதில். உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். என்னுடைய பரமானந்த சிஷ்யன் வரதராஜன் வாலின், அதுபோல் பரமானந்த சிஷ்யனாக வளர்ந்துட்டு இருக்கிற பத்மநாபன், ஆம்பூர் பத்மநாபன் மிருதங்கம். இன்றைக்கி முக்கியமாக என்னென்னா, அவன் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ கிரேடு வந்து கொடுத்தவனுக்கு பகவான் பத்மநாபனுக்கு வேலை. சொந்த முயற்சியில் மட்டுமாவே என்ன ஒரு அவனுக்கு இசை சூழ்நிலை இல்லாத இடத்துலேருந்து பிறந்து வளர்ந்து இப்படி அவங்ககிட்ட வந்து சேர்ந்து நல்லா குவாலிஃபை பண்ணி இன்றைக்கி எம்ஏ ரிதமாலஜி படித்து குவாலிஃபை பண்ண ஒரு மருதங்க வித்வான் அவன்றான் தோற்றன வந்து எல்லாத்துக்கும் எல்லா துறையிலையும் வாசித்து பக்கவாதியம் வாசிக்கிறதாலும் சரி ட்ரெயின் பண்ணாலும் நல்லா பாடுவான். அத்தனை பாட்டு பாடாந்திரம் அவனுக்கு இன்றைக்கி அதுக்கப்புறம் முதல் கச்சேரி வாசிக்கிறான். அதனால் அவனுக்கு என்னுடைய பெருமாளுடைய கிருப்பை பரிபூர்ணமான ஒருத்தான் அவன் பேர் அவனுக்கு நல்லா இருக்கு. சேமாவா இருக்கு. இன்னைக்கு மத வச்சுட்டே, அதனால என்னுடைய உபாசக அம்பாள் தாயார் வந்து ஸ்ரீவித்யா லலிதாம்பிகை அவர் இன்னைக்கு தம்பூரா லலிதாம்பிகாவும் போடுறான். இன்றைய கிருதிகள் எப்படின்னா, ஒரு சாதாரணமாக பரவலாக இல்லாத கிருதிகள், அதில் ஒவ்வொரு கிருதியிலும் ஒரு விசேஷம் இருக்கும். அப்போ அதனால் அந்த முடிஞ்சவை சொல்வேன், சொல்லினா கேட்டாலே விசேஷம் தெரிஞ்சு போயிடும். அதனால் இன்றைக்கி அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்னு விட்டோம். கம்போதி வர்ணம் பாடுறேன், மகாராஜா சுவாதிநாடி வர்ணம் அது அடுத்த அளவு. Oh,
Mama
ಓ ಮಳದರ ಬಲ್ಲವ ಬರಗರೇ
Bhagavad Gita, 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 Bhagavad G
பார்வதி அவதும் இந்த பாடலாம் இந்த வர்ணம் இந்த வாத்தியார் 1932 கிராம்போன் ரெக்கார்டில் கொடுத்தது பாடலாம். இப்போ சரித்திரம் என்னென்னா பால்காண்டு முடியும் முத முதல்ல சின்ன வயசு மாதிரி வாசிக்கிறத சுவரமே பாடாமல் ஸ்ரீபாலசுப்ரமணியம் பாடி பலகரின அது மிருதங்கம் தனியாக வரணும். ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்டரியில் இப்படி வரும் கிராம்போன் ரெக்கார்டில் பாடிட்டு வயலினுக்கு கொஞ்சோண்டு ராகம் பாடி விட்டுருக்கார் அவ்வளோதான். அவர் சுவரமே பாடாமல் தனியாக வந்து மிருதங்க தனியாக வந்து வாசி விட்டு அப்படி ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு தைரியம் வேணும் தொழில் பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணிருக்க நிறைய கிராம மோர் தேன் 75 ஆர்பிஎம் கொடுத்துருக்காரு வாத்தியார் பாடியிருக்கார். அதில் இந்த அந்த மாதிரி பாட்டுகள்லாம் அப்புறம் ஆறு பாடுகள் எனக்கு ரொம்ப இந்த சிட்டு சொல்ல இந்த லட்டு மாதிரி பாடி வருவார் பாட்டு. ஸோ அதுக்காக அந்த அந்த பாடுறது இல்லை இப்போது, ஆனால் அந்த பாடுறதுக்கு அவங்க தேய்மானம் கிடையாது. பாடலாம் அப்படியே தான் இருக்கு, ஒன்று தெரியாது. அதே போல் சாமாசாஸ்திரிகள் எல்லோரும் ஒவ்வொரு சாமாசாஸ்திரி கிருதி எனக்கு தனியாகவே இருக்கும், ஆரம்பமே நடலாக இருக்கும். அப்படி இல்லாமல் சாதாரணமாக சாகராதி கிருதி மாதிரி கிருதி மாதிரி ஒரு சர்வலுவாக பாடுறான் இப்படியும் பாட்டு பண்ணிருக்கார். பாருங்கள் இம்மாச்சல் தனியாக பாட்டிருக்கான், தருணவிதமாக பாடியிருக்கார், தமிழில் பாடியிருக்கார். ஸோ அதை தேடி எடுத்து பாடுறேன் நான் கோழி பந்தூரில் இந்த ஒரு பாட்டு பாடுறேன் நான். Call me.
செய்த பலத்தை காமித பலத்தை கை மேல் ஐயரோடு சிச்சார் தியாகராஜ சுவாமி பட்னா சோரோனியார் அவர் அசாத்தியமான சிச்சியராக இருந்து ஒரு சுவாமியோடைய ஒரு ஜாடியே இல்லாமல் தனியோடு தனிப்பட்ட கிருதங்க ஏகத்துக்கு அவர் பண்ணிருக்காரு நிறைய அது எப்படின்னா கச்சேரி பண்ணுறவர் அவர் நிறைய கச்சேரி மேடை கச்சேரி பண்ணவர் அவர் அந்த மாதிரி பட்னா சோரோனே பேர் இருந்தார் பட்னத்தில் நிறைய பாடுது அப்போ அதுக்குன்னு பாடுறதுக்கு உதவியான ஒரு சன்னிவேசம் உள்ள பாடல்களாக பண்ணுறது படி நிறைய அதனால் நிறைய பாடல்கள் வரும் நிறைய நிறைய அயர்வாள் கீர்த்தனைகள் இருக்கிற பாப்பிட்ட அளவுக்கு அவரோட கச்சேரி மேடையில் பாடுற பாடியிருக்கா அவருக்காக நிறைய கீர்த்தனைகள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எக்ஸாம்பிளே வேண்டாம் அப்படி அதில் ஒரு அம்சத்தில் ஒரு பாடல் பண்ணிருக்காரு மனசு கருகதேமோ ஒரு பாட்டு ஒன்று மனசுக்கு உனக்கு ஒன்று மனசை இறங்காதான் உனக்கு நீ கேட்டு அப்புறம் வரிசையாக கேட்டுட்டு வர்றாரு நீ உன்னோட என்ன குடும்பம் நீ தெரியுமா பெரிய குடும்பம்னுடைய அவன் எல்லோரும் நிறையபடியாக எல்லோரும் நல்ல உடம்புலேருந்து ஒரு பாகத்தையே எடுத்து கொடுத்தாரு அவர் ஒரு புறாவை ரட்சிக்கிறதுக்காக அப்படி ஒரு கூடு குடும்பம் அந்த பெரிய வம்சத்தில் வந்தோன்னு எல்லாம் மறந்து போயிட்டேன் நீ அப்படி கேட்குறாரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாட்டோட அமைப்பேன் Mm-hmm.
மனசு கரகதேமோ மன்னி மன்னோகர மனசு கரகதேமோ ஸ்ரீ மன்னி மன்னோகர மனசு Yeah.
பல
நான் அவர் தான் சொரும்பாடுன்னு நினச்சேன். மண்டா மடையா இந்த இது போய் என்ன ஏன் நீ மறைச்சிதுவே அவன் பண்ண இன்னும் சொரத்தை பண்ணானு அந்த மறைச்சிதுவா அப்போ எஃபெக்டே போச்சு. இந்த மறைச்சிதீவமோ மறைச்சிதீவமோ சொல்லிட்டு தனி பகாரி தனி பொருத்தவே இல்லையே. திடீர்னு ஃப்ளாஷ் ஆச்சு, இல்லாட்டு பாடியிருப்பேன். அழகு அழகு அழகுன்னு தேடின்னு போன தான் அந்த அழகு வந்து சேரும். இன்னும் வர்றதா எங்க வருவோ? அவர் மகாமேதேவர், முத்துசாமி தேசிதர். அவர் தேடி 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 ஒரு ஒரு நாள் சுத்த சாவிரின்னு, சுத்த சாவிரி நம்ம பாடுறோம் அது சுத்த அவர் சுத்த சாவிரின்னு சொல்லி பேரை கொடுத்தவர். அது ஏகாம்பரேச நாயகன். அவர் அழகாக இருக்கும் பாடு, எல்லாம் சின்ன சுரங்கள். கொஞ்சம் பேர் கூட na
கூடவா
ஜனக மோகித பூர்ணபலே காம ஜனக மோகித பூர்ணபலே காம கலே விமலே கமலே காம கலே விமலே கர கமலே காம ஜனக பாமர ஜன பாலினி குரு ஜனனி ஏ பாமர ஜன பாலினி குரு பாமர 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 பாலினி குரு பாலினி குரு கோவன் பாமரன் பாலினி குரு கோவன் சுத்த சாவேரி நுத நந்தினியே பாமரன் பாலினி குரு கோவன் சுத்த சாவேரி நுத நந்தினியே கல்கடான்னு ஒரு ராகம், அதில் சாமாஜாத்திரிகள் பாட்டு பண்ணிருக்காரு. அவர் பாடாத கொஞ்சம் தான் பண்ணிருக்கா தெரியும், ஆனாலும் அவ்வளவு தேடி பிடிச்சது பாரு. அப்படி காத்து எப்படி பண்ணுவோம்
பல நிஜதாச வரதா கல்யாணி ராதில் அந்த அவ்வளவு சுரங்கள் இருக்கு கல்யாணியில் நிதகாதப்பான்னு ஆரம்பிக்கிறார் பாட்டையா என்ன ஒரு இப்படி யுத்தத்தில் அந்த ரோ என்ன சொல்ல தீவிரம் No.
பத்து விதமாக பாடலாத. அது அந்த சாப்டா வராத. அந்த குரல் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த அழகு வராது. நான் வரும்
Mm-hmm.
சூப்பர். அகில ஜனந்த சாபம்
அகலையா அது எப்படி சொன்னேன், மேகத்தை நகத்தின மாதிரி பண்ணார் அவர் பாமியோட பிரசன்னால அவன் பலச்சின எழுந்து நின்றுட்டாபடி கௌதம சதி பமகரி தபமகரி நிதபமக நித நித சதத பபதி ஜகோ ரிதனிதபமகரிதனிதனிதரிகபபபகரிதனிதபமகரிதனிதபமகரிதனிதபமபகபபரனி நிதனிதனிதனிவதனிதமபதகபப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 கபகபகபபக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 ப
வயசாயிட்டுன்னு சொல்லக்கூடாது யாரும், அதான் வேற ஒன்றும் கிடையாது. வயசாயிட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. உயிர் உடம்புல உயிர் இருக்கிற வரைய அது ரொம்ப பகவானை நடத்திகிட்டே போயிட்டுருக்கணும். அது வந்து தான் வேண்டுகிறது. பெருமாள் கூட இருந்து அதனால் பண்ணி பரவல். ஈஸ்வர் கோன் அப்படிப்பட்ட கோதண்டது கண்டினியூ பண்ணவர்களோ ராமர் போடு. Thank you.
Thank you.
யாருக்கும் உடனே அடிக்கணும், உடனே அடிச்சிருவேன் பாட்டை. எதை செஞ்சாலும் ஸ்பான்டேனிட்டி, நம்ம சங்கீதத்தினோட விசேஷமே அது ஸ்பான்டேனிட்டி. ஸ்பான்டேனிட்டி இல்லாட ஒன்றும் புண்ணியமே கிடையாது. எவ்வளவு ரிஹர்சல் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் அங்கே வரத்து அது தனியாக வரும். அதுதான் அங்கே அந்த பெருமாள் இருக்கணும், கடவுள் இருக்கணும், பரமன் இருக்கணும், அங்கே அம்பாள் இருக்கணும். இன்றைக்கி மதர்ஸ் டே ஆகும், ஆனால் அம்பாள் அம்பாள் மாலனே மனத்தில் வந்துட்டே இருக்கு. யாருக்கும் அடங்காத நீலி, யாருக்கும் அடங்காத நீலி, நீ யாருக்கும் அடங்காத நீலி, நீ யாருக்கும் அடங்காத நீலி, நீ பொன்னம்பல தாண்டும்
கருக்காளி யாருக்கும் அடங்காத நீ ஒன்னும் பலதாடும் காளி யாருக்கும் அருள் பரபிரம்மத்தை பருள் பரபிரம்மத்தை அடக்கிய சே பருள் பரபிரம்மத்தை அடக்கிய சே பருள் பரபிரம்மத்தை அடக்கிய சருள் பாடும் வேதங்களாலும் அறியாத மாயை பாடும் வேதங்களாலும் அறியாத மாயை பாடும் வேதங்கள அறியாத மாயை யாருக்கும் அடங்காத நீ பரமன் அகம் தன்னை பரமன் அகந்தன்னை பாரியாகினார் பரமன் பரந்தன்னை சரி பாரியாகினார் பரந்தாமல் மோகத்தை பல விலங்காகினார் பரமன் அகந்தன்னை பாதியாக்கிறான் பாதியாக அர்த்தனாரி ஆகிட்டார் சுவாமி ஆக்குப்பை பண்ணுற பாதிய சுவாமியோடு அம்பாள் அதுபோல் பரந்தாமன் முகத்தை தசாவதரம் என்ன வேறன்னு பலவிதமாக பரந்தாமன் முகத்தை பல் விலங்காக்கினாள் அம்பாளுக்கிறவனு தான் அவர் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சீத மோட்டிவேட்டர் பரந்தாமன் முகம் தன்னை பல விலங்காக்கினாள் மறுபடவேரமது அறுபடவே விதி தன்னை தூட்டினாள் சிரமரவே விதியை தூட்டினாள் ஜிரமறுபடவே விதியை தூட்டினாள் அறிகேத நகர் வாழும் என்னை காப்பாற்றினாள் அருகே தன்னகர் வாழும் நம்மை காப்பாற்றினாள் யாருக்கு வணக்கா அங்கே என்ன என்ன பண்ணிருக்கு கேட்குற அந்த இடத்துல என்ன வேண்டி கணக்கு நீ கூட பாடியாச்சு அவளை வர வச்சாச்சு உட்கார வச்சாச்சு கேட்க வச்சாச்சு நம்ம பாட்டுமே இல்லையா யாருக்கு வரகாத நீ அதில் ஒரு இந்த கதை சிரமத அறுவடவே விதியை தூற்றினாள்னு சொல்கிறாங்க அது சின்ன கதை அது இங்கே ரேராக தான் வந்து வெளியில் வரும் அதாவது அம்பாள் கிரியேஷன் தானே பிரம்மா கிரியேஷன் எல்லாம் பிரம்ம சிருஷ்டி தானே அதனாலும் ஒரு முகம் பிரம்மா கொஞ்சம் ஒரு ஆசை வந்துருக்கு அப்போ ஒரு சுவாமியோட சொந்தம் எல்லாம் சிவன் சொல்கிறார் ஏ இந்த ஆள் சரியில்லை இங்கே கவனிச்சாண்டா தேடினார் ஓ அப்படியா நான் டக்குன்னு ஒரு தலையை எடுத்துறார் அவர் பிரம்மாவோடு ஒரு தலையை எடுத்தார் அந்த தலையை அவர் விரலில் விட்டுன்னு விடுது பிரம்மகத்தி பாவம் அல்வா அந்த விரலை விட்டுண்டு அப்போ என்ன சொல்கிறார் கொஞ்சம் சரி நீ அந்த கையை காட்டையால் ஒருபடி சோறு போடுறேன் அந்த விட்டு விலகி விடுங்க அம்பாவோட கையில் ஒரு சாந்த போட்டோடனே விலகி அந்த ஓடு போயிடுது அப்போது அதனால் விதியை தூண்டினால் நீ ஒன்றும் ஆள் சரி கிடையாது அதனால் சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சுட்டு அந்த இங்கே ஒரு சொல்கிறார் பெரிய ஒரு நக்கலாக அவனை பாடலை பண்ணிவிட்டு அதை பெரிய தத்துவத்தை கொண்டு வந்து முத்தியாபாரம் மகாவிஷாலி நிறைய நிரூபணங்களுக்கு அறிகதையெல்லாம் பண்ணி சொல்ல முடியாது அப்படி மகாவித்வான் மகாமேதை அதில் ஒரு அவரோட பாடல் இது முத்தியார் பாடல் பாடுது யாருக்கு வணக்க நீலி ஆனையாவுடைய ஒரு கிருதி பாடுறேன் அதுங்கப்பா அங்கே வாத்தியார்
பாப்புலரைஸ் பண்ணது அம்பநாது விண்ணப்பம் இனி. அந்த பாடல் என்ன விசேஷம்னா, பாட்டை பூரா பல்லவியில் பாடி முடிச்சுட்டார் கதையை. அம்பநாது விண்ணப்பம் இனி வந்து சீக்கிரம் வந்து காப்பாற்றி விடுன்னு சொல்லி முடிச்சிடும். பாக்கி எல்லாம் சம்போதனையாகும். அது பெரிய மந்திரசாஸ்திரத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வரிசையாக வந்துட்டே இருக்கும். வைஷ்ணவி, தாம்பவி, சுமங்கலி, வாராகி எல்லாம் வந்துட்டு இருக்கும். பாடுறேன் கொஞ்சோண்டு ராகம் பாடுறேன். தோடி ராகத்தில் இப்போ இன்னைக்கு சுத்தரிஷபமும் சாதாரண காந்தாரம் இல்லாமல் தான் அநேகமாக பாடின்னு இருக்கான். தந்திரியே கிடையாது. Mm-hmm.
Vamos.
ராஜராஜேஸ்வரி விமல சின்மயானந்ததாயினி த்ரிஜகதம்ப சதா என்ற ஹிருதயதல்லி
வாசமாடோ சதாயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரி சதாயன ஹிருதயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரி ஹிருதயதல்லி வாசமாடு ஸ்ரீஹரி ஹரி கண்ணு
ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋ ವಾಸ ಮಾಡೋ ವಾಸ ಮಾಡೋ ಹರಿ ಹರಿ ಪಡಿಗ ರಚಿತ ಪೀಡೆ ರಮ್ಯ ಕೈಲಾಸ ಶೃಂಗೇ ತಜಯಂದಿ ಮಹೇಶ ಭವಾನಿ ಭವಾನಿ ದಯಾನಿ ಮಹಾಭಗವಾನಿ ಭವಾನಿ ದಯಾನಿ ಮಹಾಭಗವಾನಿ ಸುರನರ ಮುನಿ ಜನವ ಸಗಲ ಬುದ ನರಮುನಿ ಜನವ ಹಗಲ ಉದಧಾರಿ ಭವಾನಿ ದಯಾನಿ ಭವಾನಿ ದಯಾನಿ ಭವಾನಿ ಜಗಜನನೆ ಜಗಜಾನಿ ಜಗಜನನಿ ಜಗಜಾನಿ ಜಗಜನನಿ ಜಗಜಾನಿ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದನಿ ಜ್ವಾಲ ಶುಭ ದಿನವೂ ಶುಭ ದಿನವೂ ಶುಭ ದಿನವೂ